மகாராஷ்டிராவில் மேலும் ஏழு பேருக்கும் ராஜஸ்தானில் மேலும் ஒன்பது பேருக்கும் ஒமேக்ரான் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்தியாவில் ஒமேக்ரானால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தொன்றாக உயர்ந்துள்ளது உருமாறிய புதிய வகை கொரோனாவான ஒமேக்ரான் தென்னாப்பிரிக்காவில் முதன்முறையாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி கண்டறியப்பட்டது இந்த ஒமேக்ரான் வைரஸ் பரவல் இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளிலும் கண்டறியப்பட்டு வருகிறது இந்தியாவில் கர்நாடகாவில் ஏற்கனவே இரண்டு பேருக்கு ஒமேக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் மேலும் இருவருக்கு ஒமேக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பட்டியலில் உள்ள நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை தீவிரமாக பரிசோதிக்கும் நடவடிக்கையில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அரசு ஈடுபட்டுள்ளன கர்நாடகா மகாராஷ்டிராவை தொடர்ந்து தில்லியிலும் மேலும் ஒருவருக்கு ஒமைக்ரான் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மகாராஷ்டிராவில் மேலும் ஏழு பேருக்கும் ராஜஸ்தானில் ஒன்பது பேருக்கும் ஒமேக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தொன்றாக அதிகரித்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு நடத்தப்படும் பரிசோதனை குறித்து தில்லி விமான நிலையத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆய்வு நடத்தினாா் ஒமைக்ரான் தொற்று பரவல் உள்ள நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் பயணிகளை விமான நிலையத்தில் தீவிர பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த பணிகளை தில்லியில் உள்ள இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆய்வு செய்தார் இதையடுத்து விமான நிலையத்தின் மூன்றாவது முனையத்தில் முப்பத்தி ஐந்து அதிவிரைவு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கருவிகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன இதன் மூலம் பயணிகளை பரிசோதிப்பதற்கான நேரம் முப்பது நிமிடங்களாக குறையும் என்று ட்விட்டரில் மன்சுக் மாண்டவியா பதிவிட்டுள்ளாா்